விருத்தாச்சலத்தில் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரை நிகழ்த்தி வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய வைத்திலிங்கா நர்சரி பிரைமரி பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 5 வயது பெண் குதியை வயிற்றில் வலி காரணமாக துடைத்திருக்கிறது. குழந்தையினுடைய பெற்றோர் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் காட்டியிருக்கிறார்கள். அப்பொழுது குழந்தையை பரிசோதித்த மருத்துவரர் குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதையும் ஏற்கனவே குழந்தை துன்புறுத்தப்பட்டிருப்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வழி தெரியாமல் தவித்த அந்த பெற்றோர்கள் சிறு குழந்தையை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விருதாச்சலத்தில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்கள் குழந்தையின் நிலை குறித்து விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிந்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை விசாரித்த காவல்துறையினரும் அந்த குழந்தை பள்ளியினுடைய உரிமையாளரும் விருதாச்சலத்தினுடைய நகராட்சி 30வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினருடைய புகைப்படத்தை அடையாளம் காட்டியதாகவும் அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர் மேல் விசாரணைக்காக நேற்று இரவு 8 மணியளவில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை குற்றவாளியாக அடையாளம் காட்டப்பட்டவர் ஒரு அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கொடும் குற்றம் புரிந்த இவரை நேற்றிரவே காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று இதுவரை அவரை கைது செய்யாதது பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த 5 வயது குழந்தை இன்னும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. இந்த செய்தி அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கிறது. இதனால் கடலூர் விருதாச்சலம் பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பும் பதற்றமும் நிலவியிருக்கிறது. பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த 5 வயது பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. கொடுங்குற்றம் புரிந்த இந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக அரசு எப்பொழுதுமே இதுபோன்று தனக்கு சாதகமானவர்கள் தங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் மீது ஒரு கனிவான போக்கை காவல்துறையை வைத்து காட்டுவது வாடிக்கையாக இருக்கிறது. இதுபோன்ற ஒரு பாலியல் குற்றம், சிறு பிள்ளைகள் பள்ளியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுபோன்ற நடவடிக்கையில் உடனடியாக காவல்துறையின் அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பதே அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பதை இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.